ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைய பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து நம்ம 16வது அத்தியாயம் தெய்வீகம் மற்றும் அசுர இயல்புகளில் 18வது ஸ்லோகம் படிக்கிறோம். அகங்காரம் பலம் தர்பம் காமம் குரோதம் ச சம்ஸ்ருதா மாம் ஆத்ம பரதேஹேஷு பிரத்விக்ஷந்தோப்யசூயகா. மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபயச்சரணார்விந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். அகங்காரம் பலம் தற்பெருமை காமம் மற்றும் கோபத்தில் மயங்கியுள்ள அசுரர்கள் தங்களது சொந்த உடல்களிலும் பிறருடைய உடல்களிலும் வீற்றுள்ள பரமபுருஷர் பகவானிடம் பொறாமை கொண்டு உண்மை தன்மையினை நிந்திக்கின்றனர், உண்மை மார்க்கத்தினை உண்மை சமயத்தினை நிந்திக்கின்றனர். ஸோ இந்த ஸ்லோகத்தில் அசுர குணங்கள், அசுர குணம் உள்ளவங்க எப்படி செயல்படுவாங்க, அவங்களுடைய நடத்தை எப்படி இருக்கும், அவங்க எந்த மாதிரி செயல்படுவாங்க, எப்படி பழகுவாங்க, எப்படி நடந்துக்குவாங்க, எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களில் பகவான் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். அகங்காரம், யாருக்கு ரொம்ப அகங்காரம் இருக்கோ, நமக்கெல்லாம் அகங்காரம் இருக்கா இல்லையா, நிறைய இருக்குது இல்லையா, அகங்காரம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அகங்காரம், பலம், நான் பெரிய பலசாலி, என்ன எல்லாம் பண்ண முடியும், அகங்காரம் பலம். தற்பெருமை, தற்பெருமை தெரியும் இல்லையா, தற்பெருமை தன்னை தானே புகழ்ந்துக்கிறது, நான் இப்படிங்க, நான் அப்படிங்க, என்ன மாதிரி யாரும் இல்லைங்க, என்ன மாதிரி யாரும் சேவை பண்ண முடியாதுங்க, என்ன மாதிரி புத்திசாலி யாரும் கிடையாதுங்க, என்ன மாதிரி யாரும் வேலை பார்க்க முடியாது, நான் பெரிய இப்படி தற்பெருமை, இப்படியே தற்பெருமை பேசிகிட்டே இருப்பான், தன்னையே புகழ்ந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் காமம், பௌதிக ஆசைகள், புலன்பு விஷயங்களில் பற்றுதல், அதில் உள்ள ஈடுபாடு. அப்படி புலன்பு விஷயம் அவனுக்கு கிடைக்காத பொழுது அது கோபமாகும், நான் ஆசைப்படுறது கிடைக்கலனா கோபம், நம்ம பார்க்குறோம் இல்லையா வீட்டில், ஆசைப்படுறது கிடைக்கலன்னா பயங்கர சண்டை, பையங்க அப்பா அம்மா வீடு ரெண்டாக்கிடுவான், பசங்க அப்பா அம்மாட்ட சண்டை போடுவாங்க, கணவன் மனைவிட்ட சண்டை போடுவான், மனைவி கணவன்கிட்ட சண்டை போடுவான், அண்ணன் தம்பி சண்டை போடு, இதெல்லாம் என்ன காரணம், எதிர்பார்த்தது நடக்கலை, தான் விரும்பியது நடக்கலை, கிடைக்கல, அப்படிம்போது கோபம். இதெல்லாம் அசுர குணம், இதெல்லாம் அசுர குணம். அகங்காரம் கொள்வது, தற்பெருமை பேசுறது, வீண் கர்வம் கொள்வது, தன்னுடைய தங்கிட்டு இருக்கிற கொஞ்சம் திறமைகளை வந்து பெருசாக நினச்சிக்கிறது, பேராசைப்படுறது, பௌதிக விஷயங்களை அதிக பற்றுதல் கொள்வது, தான் நினைத்தது நிறைவேறாத பொழுது அது கோபமாக மாறுறது, தன் மற்றவங்க மேலே பொறாமை கொள்வது, இதெல்லாம் அசுர குணம். இந்த அசுர குணம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறார் கிருஷ்ணா, தங்களது சொந்த உடல்களிலும் பிறருடைய உடல்களிலும் வீற்றுள்ள பரமபுருஷர் பகவானிடம் பொறாமை கொண்டு உண்மை சமயத்தை நிந்திக்கின்றனர். வெண்ணாயிடும் இந்த அசுர குணத்தை, அந்த அசுர குணம் மேலவங்க மேலவங்க அசுர குணம் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தும் போது நம்ம நம்மளே மறந்து போயிடுறோம், நிதானத்தை இழந்துடுறோம், நான் இந்த சரீரம் இல்லை, நான் ஆத்மாங்கிறதே மறந்து போயிடுச்சு, நான் இந்த உடல், நான் இந்த உடல், நான் அனுபவிக்கிற எல்லாத்தையும், நானே எஜமானன், நானே எல்லாத்துக்கும் காரணம், நானே அனுபவிப்பாளன், என்னால் எல்லாம் பண்ணிட முடியும், எல்லாத்தையும் நானே அடையணும், அந்த பொய் அகங்காரத்தினால ஜீவாத்மன்னா தன்னே மறந்துடுறான், நம்ம நம்மளே மறந்துடுறோம், அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கிற பரமாத்மா பகவானையும் மறந்துடுறோம், நம்மளையும் மறந்துடுறோம், பகவானையும் மறந்துடுறோம். தென் பகவான் மேல உள்ள பொறாமையினால, பகவான் மேல எப்படி பொறாம, ஏன் கிருஷ்ணா மட்டும் அனுபவிக்கிறாரு, ஏன் நான் அனுபவிக்க முடியல அப்படிங்கிற பொறாமை எங்கிருந்து தொடங்குது, கிருஷ்ணாட்டிருந்து தொடங்குது. நமக்கு நம்மகிட்ட இருக்கிற பொறாமை, என்வியஸ்னஸ் இருக்கு இல்லையா, பொறாமை குணம், அது எங்கிருந்தே ஆரம்பிச்சிடும், கிருஷ்ணாட்டிருந்து ஆரம்பிச்சிடுறோம், கிருஷ்ணாட்ட பொறாமை கொள்வது, கிருஷ்ண பக்தர்களிடத்தில் பொறாமை கொள்வது, கிருஷ்ணரை பற்றி பேசிய சாஸ்திரங்கள் மேலே பொறாமை கொள்வது, ராமாயணம் மகாபாரதம், அதனால் இதெல்லாம் நிந்திக்கிறது, இதெல்லாம் நிராகரிக்கிறது, பகவானுக்கு பகவான் மேலே குற்றம் இழைக்கிறது, பகவானுடைய பக்தர்கள் மேலே குற்றம் இழைக்கிறது, பகவானை பற்றி கற்பிக்கூடிய சாஸ்திரங்கள் மேலே குற்றம் இழைக்கிறது, இதெல்லாம் எதனால், எதனால் இதெல்லாம் நடக்குது, எதனால பகவான் மேல குற்றம் இழைக்கிறாங்க, பக்தர்கள் மேல குற்றம் இழைக்கிறாங்க, பகவத்கீதை பாகவதம் ராமாயணம் மகாபாரதம் இதிகாச புராணங்கள் மேல குற்றம் இழைக்கிறாங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம், பொறாமை, பொறாமையினாலும் அசுர குணத்தினாலும், பொறாமைங்கிற அசுர குணத்தினால. அதனால உண்மையான சாஸ்திரங்களை நிராகரிப்பாங்க, நிராகரித்து என்ன பண்ணுவாங்க, அந்த அசுரங்கள் தனக்குத்தானே ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணிக்குவாங்க, பகவான் மேலே உள்ள பொறாமையினாலையும் பக்தர்கள் மேலே உள்ள பொறாமையினாலையும்
ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் மேல உள்ள பொறாமையினாலையும் இவங்க என்ன இவங்களுக்கு ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணுவாங்க. இவங்களாவே ஒரு தத்துவத்தை உண்டு பண்ணிட்டு கடவுள் மறுப்பு அதுதான் அவங்களோட லட்சியமே. அவருடைய நோக்கம் என்னது? பகவானை மறுக்கணும், பக்தர்களை அவமதிக்கணும், இதிகாச புராணங்களை அவமதிக்கணும், நம்முடைய வேத கலாச்சாரம், வேத நாகரிகம், நம்முடைய பாரத கலாச்சாரம், நம்முடைய பாரம்பரியத்தை, பாரம்பரிய உணவு வகைகள் இதையெல்லாம் துஷ்பிரயோகம் பண்ணணும். இந்த மாதிரி குணம் உள்ளவங்க அசுரர்கள். அசுரர்கள் அசுரர்களுக்கு இதுதான் வேலையே. அதனால நம்ம எல்லாரும் இந்த அசுரர்கள் மத்தியில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம சுற்றி இந்த மாதிரி குணம் உள்ளவங்க தான், கடவுள் கிடையாது, கடவுளை கற்பிப்பவன் காட்டு மிராண்டி. எங்க கடவுள் இருக்காரு கோயில்ல? இந்த இதிகாச புராணங்கள்லாம் கற்பனையானது, யாரோ மனுஷங்க எழுதினது. இந்த மாதிரி எல்லாம் உண்மைக்கு எதிராக, உண்மைக்கு புறம்பாக பிரச்சாரம் செய்யக்கூடிய போலி மதவாதிகள், போலி மதவாதிகள், சாமியார்கள், நாத்திகர்கள், கடவுளை பகவானை ஏற்றுக்கொள்ளாதவங்க, பகவானை நிந்திக்கிறவங்க, கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னு சொல்லி, இது மாதிரி நிறைய குரூப் எல்லாம் இருக்காங்க, நிறைய குழு இருக்காங்க. வெளியில் போனால் நிறைய பேரை பார்க்கலாம். மூளைக்கு மூளை முடுக்கு முடுக்கு இருக்காங்க. கடவுள் இல்லைன்னு கத்திக்கிட்டு இருக்கான், கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னு கத்திக்கிட்டு இருக்கான், இதிகாச புராண கற்பனையானதுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி கலியுகத்தில் அசுரர்கள் அதிகமாகிட்டே இருக்கு. அதே சமயம் இன்னொரு பக்கம் உண்மையான சமய கோட்பாடுகள், உண்மையான சாஸ்திர விதிகளை பின்பற்றக்கூடிய வைஷ்ணவர்களும் பக்தர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ரெண்டுமே இருக்கும். இது படைப்பின் ஆரம்பத்திலேருந்தே இருக்கு. பக்தர்கள் இருக்காங்க, அசுரர்கள் இருக்காங்க, கரெக்டா? பிரகலாதர் இருந்தாரு, பிரகலாதர் இருந்தாரு, ஹிரண்யகசிபு இருந்தாரு, ரைட். விபீஷணனும் இருந்தாரு, ராவணனும் இருந்தாரு, ரைட். பிரகலாதர் இருந்தாரு, ஹிரண்யகசிபு இருந்தாரு, விபீஷணன் இருந்தாரு, ராவணனும் இருந்தாரு, ராவணன். விபீஷணாக்கு ஆப்போசிட் ராவணா, பிரகலாதருக்கு ஆப்போசிட் பிரகலாதர் என்ன குணம்? இரண்யகசிபு குணம். விபீஷணா ராவணா, அவ்வளவுதான். இது எப்பவுமே இருக்கும். அதே போல கலியுகத்துல இந்த அசுர குணம் உள்ளவங்க அதிகமாயிட்டே வருவாங்க. ராவணுடைய கொள்கையை பின்பற்றவங்க, இரண்யகசிபுடைய கொள்கையை பின்பற்றவங்க, சிசுபாலன் போல பொறாமைக்காரர்கள் அதிகமாயிட்டே இருப்பாங்க. அதே சமயம் கிருஷ்ணா ரொம்ப கருணையோடு இந்த பூமியில் லீலை பண்ணிகிட்டே தான் இருக்கார். அவர் நரசிம்ம அவதாரம் பண்ணார், பகவான் ஸ்ரீ ராமராக தோன்றினார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக தோன்றினார். அதே பகவான் கலியுகத்தில் 500 வருஷத்துக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றினார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு. ஸோ நம்ம கொஞ்ச நாளாக வந்து கௌரங்க மகாபிரபு லீலைகள் பார்த்துட்டு, சைத்தன்ய மகாபிரபு லீலைகள். சைத்தன்ய மகாபிரபு எதுக்காக இந்த பூமியில் தோன்றினார்? இந்த கலியுக தர்மமான ஹரிநாம சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த கலியுக தர்மமான ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் செய்யறதுக்காக பகவானே சைத்தன்ய மகாபிரபு வந்தார். அப்ப கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு தோன்றிய தினம் கௌர பூர்ணிமா, கௌரங்க மகாபிரபு ஆபிர்பாவ லீலை. அவர் தோன்றிய லீலைகள்லாம் பார்த்துட்டே வரோம். சைத்தன்ய மகாபிரபு குழந்தை பருவ லீலை, நிமாய், குழந்தை நிமாயோட லீலை பார்த்தோம். நிமாய் பண்டிட் சைத்தன்ய மகாபிரபுடைய சிறு வயது லீலை, அப்புறம் இளமை பருவ லீலை, அதுக்கப்புறம் அவர் சங்கீர்த்த லீலை. சைத்தன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனத்தை தொடங்குறார். எதுக்காக சைத்தன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனம் தொடங்கினாரு? ராவணன் மாதிரி, இரண்யகசிபு மாதிரி, சிசுபாலன் மாதிரி எல்லாரும் பௌதிக விஷயத்துல மூழ்கி போயிருக்காங்க. புலன்பமே பிரதானம் வாழ்றாங்க. சுக்கராச்சாரியாரோட பௌதிக வாழ்க்கையில மூழ்கி போயிருக்காங்க. அசுரகுணம் மேலோங்கி இருக்கு, அசுரகுணம் அதிகமா இருக்கு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு கொல்லணும்னு நினைச்சா, அதனால சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு? அசுரங்களை கொல்றதுக்கு பதிலாக அசுர குணம், நம்ம ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய
நம்ம ஹிருதயத்துல ஒழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், இந்த மாதிரி ஹிருதயத்துல ஒழிஞ்சிட்டு இருக்கிற அசுரர்களை கொல்றாரு. எப்படி அந்த அசுரர்களை கொல்றாரு? கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இந்த நாம சங்கீர்த்தனம் மூலமா, கலியுகத்துல ஹரிநாம சங்கீர்த்தனம் மூலமா சைதன்ய மகாபிரபு நம்ம ஹிருதயத்துக்குள்ள அசுரர்களை கொல்றாரு. நம்ம சைதன்ய மகாபிரபு கொண்டு வந்த ஆயுதம் மருந்து, எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து ஹரிநாம சங்கீதம். ஹரே கிருஷ்ணா சைதன்ய மகாபிரபு நவதீப தெருக்கல்ல நவதீபத்துல நாம சங்கீர்த்தனையிலே தொடங்க. அப்ப நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர், கதாதத் பண்டி, சிவாசாரி, எல்லா பக்தர்களும் சேர்ந்து கீர்த்தனை பாடும். அப்ப சைதன்ய மகாபிரபு ஒரு நாள் நித்யானந்த பிரபுவையும் ஹரிதாஸ் தாக்கரையும் கூப்பிட்டு ஒரு கிராமத்திலையும் நகரத்திலையும் போய் என்னுடைய நாமத்தை பிரச்சாரம் பண்ணுங்க. யாரை பார்த்தாலும் எங்க போனாலும் கிருஷ்ண நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்தையும் நகரத்திலையும் கிருஷ்ண நாமத்தை பிரச்சாரம் பண்ண சொல்றாரு. யாரு? ஹரிதாஸ் தாக்கூர்ட்டையும் நித்யானந்த பிரபு. ஹரிதாஸ் தாக்கூர் நவதீப தெருக்கல்ல ஒரு வீடுகளுக்கு போறாங்க. ஒரு வீட்டுக்கு போய் கதவு தட்டுவாங்க. கதவு தட்டி ஹரே கிருஷ்ணா யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கதவு தட்டுவார். கதவை திறந்து பார்த்தா முன்னாடி யாரு இருக்க மாட்டாங்க. பார்த்தா அவங்க பாதத்துல அவங்க காலில் விழுந்திருப்பாங்க. அடடே, நீங்க யாரு? நீங்க உங்களை பார்த்தா சாது மாதிரி இருக்கு, நீங்க ஏன் காலில் விழறீங்க? அப்ப நித்யானந்த் பிரபு சொல்லுவாரு, நித்யானந்த் பிரபு யாரு? சாக்ஷாத் பகவான். ஆ, என்ன அவதாரம்? பலராமரோட அவதாரம். நித்யானந்த் பிரபு பலராமர், அண்ட சராசரங்களும் தன் தலையில தாங்குகிற ஆதிசேஷன் ஆனந்தர். அந்த நித்யானந்த பிரபு முழுமுதற் கடவுள், சாதாரண பௌதிகவாதி காலில் போய் உளர். பௌதிகவாதிங்க, புலன்பெருமை பிரதானம் வாழ்றவங்க, அறியாமல் இருக்கிறவங்க, அசுரகுணம் உள்ளவங்க, அவங்க பாதத்தில் போய் யார் உள்ளறாங்க? அப்போ எவ்வளோ கருணை வாய்ந்த இல்லையா, எவ்வளோ கருணை வாய்ந்தவர். யார் லக்ஷ்மணனாக வந்து அசுரங்களை கொன்னாங்களோ, யார் பலராமராக வந்து அசுரங்களை கொன்னாங்களோ, யார் நரசிங்கர் கூர்ம வராகர் அவதாரலாம் பண்ணாரோ, அவரு ஒரு நவதீபத்தில் ஒருத்தர் தெருக்கல் உள்ள ஒருத்தர் பாதலிங்களையும் போய் உழறார். எவ்வளவு கருணை வாய்ந்தவங்க. அந்த அசுரங்கள் எல்லாம் போய் அவங்க பாதத்தில் விழற. நித்யானந்த் பிரபு தயவுசெய்து எப்படியாவது தயவுசெய்து ஹரிநாமத்தை சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ண நாமத்தை சொல்லுங்க, கிருஷ்ணரை பத்தி பேசுங்க, கிருஷ்ணா பத்தி கேளுங்க, கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணுங்க. போலோ கிருஷ்ணா பஜோ கிருஷ்ணா கரோ கிருஷ்ண சிக்கா. போலோ கிருஷ்ணா கிருஷ்ண நாமத்தை சொல்லுங்க, பஜோ கிருஷ்ணா கிருஷ்ண நாமத்தை பாடுங்க, கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணுங்க அப்படின்னு வேண்டிக்கிறார். யாரு? நித்யானந்த பிரபு. அப்போ என்ன பண்ணணும்? தினமும் இந்த மாதிரி போய் பிரச்சாரம் பண்ணிட்டு சைத்தன்ய மகாபிரபுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். இன்னைக்கு இந்த இடத்துக்கு போனோம், இங்க எல்லாம் கீர்த்தன் பாடணும், இந்த இடத்துல ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணோம், இந்த இடத்துல நம்ம ஹரிநாம சொல்ல சொன்னோம் அப்படின்னு சொல்லணும். யார்கிட்ட? சைத்தன்ய மகாபிரபு. அப்போ ஒரு நாள் நித்யானந்த பிரபுவும் ஹரிதாஸ் தாக்கூர் அப்படி கங்கை கரையை பாரு நடந்து வரா. கங்கை கரையில் அங்கே ரெண்டு பேர் நல்லா குடிச்சிருந்தான், நல்லா குடிச்சு அப்படி போதையில் கண்ணெல்லாம் உருளு, அப்படியே வேஷ்டியெல்லாம் கழுத்தில் கட்டியிருந்தான், வேஷ்டியெல்லாம் உருவி அன்றவாரோட நிற்கிறான். ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருக்கான், பானை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு கெட்ட வாதியில் திட்டுறான், சண்டை போடுறான். அவனை பார்த்து எல்லாம் ஓடுறாங்க பயந்து, பெரிய கூட்டமே கூட்டிடுச்சாங்க. தென் நித்யானந்த பிரபு ஹரிதாஸ் தாக்கூர் அப்படி வந்துட்டு இருக்காங்க. அவன் கேட்குறாங்க, என்ன அங்கே ஒரே கூட்டம்? அப்போ அந்த வழியாக வந்தவர் சொன்னார், நீங்கள் அங்கே போயிடாதீங்க, ரெண்டு பேர் நல்லா குடிச்சிருக்கான், சண்டை போட்டுருக்கான். யார் ரெண்டு பேர்? ஜெகாய் மதாய். ஒருத்தன் பேர் ஜெகாய், ஜெகதானந்தா மாதவானந்தா, ரெண்டு பேர். ஒருத்தர் பேர் ஜெகதானந்தா, இன்னொருத்தர் பேர் மாதவானந்தா. ஜெகாய் அண்ட் மதாய்.
ஸோ ரெண்டு பேரும் நல்லா குடிச்சிருந்தாங்க. போதையில் கெட்ட கெட்ட வார்த்தையை பேசும், சண்டை போட அடிச்சிடுவான். யாரு? ரொம்ப பெரிய பிராமண குலத்தில் பிறந்தவங்க. தகுதி இல்லை. அவர் வந்து சொல்கிறாரு, வந்தவர், நீங்கள் பார்த்தா சாது மாதிரி இருக்கீங்க, அங்கே போகாதீங்க. அவர் ரெண்டு பேரும் பிராமணன் தான், பிராமண குலத்தில் பிறந்திருக்கான், ஆனால் எல்லா கெட்ட பழக்கம், மது அருந்துறது, மாமிசம் சாப்பிட்றது, தகாத உறவு பண்ணுறது, சூதாடுறது, சண்டை போடுறது, கெட்ட வார்த்தையில் பேசுறது, எல்லாம் கெட்ட போ. அசுரர்களே கேடு கட்ட அசுரர், ரொம்ப மோசமானவங்க அவங்க. அவங்க பிராமணன் இல்லை, பிறவியில் தான் பிராமணன், ஆனால் அசுரங்க. அங்கே போயிடாதீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னார். நித்யாபுரி யோசிச்சார், அப்படியா, ஆஹா, இதுதான் சரியான வாய்ப்பு. இந்த ரெண்டு பேரையும் ஹரிநாம சொல்ல வச்சிட்டா, இந்த ஜெகாய் மதாய் ரெண்டு பேரையும் ஹரிநாம சொல்ல வச்சிட்டா, என்னுடைய பிரபு மகாபிரபு மகாபிரபு சைதன்யமா அப்படி புகழ் மூன்று உலகத்துக்கு பரவும். சைதன்யமா அப்படி எவ்வளோ கருணை வாய்ந்தவர்னு மூன்று உலகத்துக்கு பரவும் அப்படின்னு கூட்டத்தை விளக்கிட்டு வர்றார். யாரு? நித்யானந்த பிரபு, ஹரிதாஸ் தாக்கூர். அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஏன் இப்படி தகராறு பண்ணுறீங்க, ஹரிநாம சொல்லுங்கள். யாரா அவன் எங்ககிட்ட வந்து பேசுன்னு ஒரு உடச்ச பானை எடுத்தான், பானை எடுத்து அடிக்க வந்துட்டான். என்ன பண்ணார் நித்யானந்த பிரபு? ஹரிதாஸ் தாக்கூர் ஓடி வந்துட்டாங்க, ஓட்டம் பிடிச்சி வராங்க. ஹரிதாஸ் தாக்கூர் ஓடி வர்றார். யாரோ ஓடி வந்து அத்வைத ஆச்சாரியர் வீட்டுக்கு வந்துட்டேன். எந்த மாதிரி ஆள் கூட என்ன பிரச்சாரத்துக்கு அனுப்பிச்சிங்க? குடிகாரன்ட்டெல்லாம் போய் ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்ல சொல்ல அவன் அழிக்க வந்துட்டாங்களே, ஐயோ, இவர் கூட நான் இனி போகமாட்டேன். இவருக்கு ஆள் யாருன்னா பார்க்கறது இல்லை, யாருனாலும் போய் கிருஷ்ணநாமத்தை சொல்லிடுறாரு. இந்த மாதிரி குறும்புக்காரர் கூட நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. யாரு? ஹரிதாஸ். ஹரிதாஸ் தாக்கூர் யாருக்கிட்ட? ஸோ இப்படி, ஆனால் நித்யானந்த பிரபுக்கு என்னென்னா, எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் கிருஷ்ண பக்தர் ஆக்கியது. இவங்க என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் ஜெகாய் மதாய் கங்கை கரையில் நின்றுக்கிட்டு அங்கே வந்து வரவங்க போகிறவங்கலாம் கேலி பண்ணுவாங்க, பம்பு இழுப்பாங்க, சண்டை போடுவாங்க. அப்போ ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு தன் சாகரோட அப்படி கீர்த்தனம் பாடிட்டு வர்றார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தன் சைதன்யமாவை பார்த்து சொல்கிறாங்க, நிமாய் பண்டிட், நீங்கள் ரொம்ப நல்லா பாடுறீங்களே, நாங்களும் உங்கள் கூட கலந்துக்கலாமா, எங்களுக்காக பாட்டு பாடுங்களேன், பஜன் பண்ணுங்களேன். சைதன்யமா அவங்க பார்த்தோன்னே திரும்பி பாடுறார், அவங்கள பார்த்தோன்னே திரும்பி பாடுறார். அது மட்டும் இல்லை, நவதீபத்தில் உள்ள பிராமணர்கள் ஜெகாய் மதையை பார்த்தாலே போய் கங்கையில் கூச்சிருவாங்க. ஏன்னா அவ்வளவு மோசமானவங்க, இவங்களை பார்த்தாலே நம்ம பாவி ஆகிடுவோம், இவங்க கொடூரமான பாவிங்க, இவங்களை பார்த்தாலே நம்ம அசுத்தம் ஆகிடுவோம் சொல்லிட்டு பிராமணர்கள்லாம் போய் கங்கையில் கூச்சிருவாங்க. பார்த்தா குளிக்கணும்னு அவ்வளோ மோசமான பழக்கம் உள்ளவங்க. யாரு? ஜெகாய் மதாய். ஆனால் நித்யானந்த பிரபு எவ்வளோ கருணை வாய்ந்தவர், தன்னுடைய புகழுக்காக அல்ல, மகாபிரபுடைய புகழ், சைதன்யமாபுடைய புகழ் மூன்று உலகத்துக்கு பரவணும். ஏன்னா சைதன்யமாபுருக்கு என்ன பேர், நமோ மகாமதன்யாய, ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர், கிருஷ்ண பிரேம பிரதாயது, கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண மேலே அன்பு கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்யம், பகவான் கிருஷ்ணா ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர்னா சைத்தன்ய மகாபிரபு. பகவான் கிருஷ்ணரே ரொம்ப 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 கருணை வாய்ந்தவராக இருந்தால் சைத்தன்ய மகாபிரபு. கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண மேல அன்பு கொடுக்கறதுக்காக கிருஷ்ணரே வந்திருக்காரு சைத்தன்ய மகாபிரபு. அப்போ நித்யானந்த பிரபு மறுக்க கூடி இன்னொரு தடவை கூடி போறார். அப்படியே தெருக்குள்ள பிரச்சாரம் பண்ணிட்டு வரும்போது அதே போல இவங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டு தெருவில் தகராறு பண்ணிட்டு, இதுதான் தர்ம அவங்களுக்கு நடவடிக்கை, டெய்லி ஆக்டிவிட்டீஸே அதுதான். தினசரி நடவடிக்கை என்னது, நல்லா குடிச்சிக்கணும், ரோட்லேருந்து தகராறு பண்ணணும், சண்டை போடணும், வரவங்க போகிறோட்ட வம்பு இழுக்கணும். ஸோ இன்னைக்கு பார்த்தோன்னு நித்யானந்த பிரபு சொல்கிறாரு வா அங்கே போகலாம். ஹரிதாஸ் தாக்கூர் சொல்கிற வேணாம் அவன் அடிச்சுட்டு போகிறான், ரெண்டு பேரும் ரொம்ப போதையில் இருக்காங்க. நித்யானந்த பிரபு சொல்கிறார், இல்லை நம்ம மகாபிரபுடைய கருணை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஹரிதாஸ் தாக்கூர் கூட்டிகிட்டு அந்த கூட்டத்தை வளைக்கிட்டு போகிறார். யாரு? நித்யானந்த பிரபு, ஹரிதாஸ் பிரபு. ஸோ நித்யானந்த பிரபு போய் திரும்பி சொல்கிறார், ஏ பிராமணர்களே, நீங்கள் எவ்வளோ உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? ஸோ தயவுசெய்து ஹரிநாமத்தை சொல்லுங்கள், பகவான் ஹரியோடைய நாமத்தை ஜெபம் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரியோடைய நாமத்தை சொல்லுங்கள். உடனே அவனுக்கு ரெண்டு பேரும் பயங்கரமான கோபம் வந்துடும்,
போறையால் உன் மண்டையை உடைக்கிட்டுமா அப்படின்னு பானையை தூக்கிட்டான். இந்த கல்லு குடிச்ச பானை இருக்குல்ல, சாராயம் குடிச்ச பானை எடுத்துக்கிட்டான். அப்போ நித்யானந்த பிரபு திரும்பி சொல்ற, நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, நீ என்ன அடிச்சாலும் சரி, என்னை காயப்படுத்தினாலும் சரி, நீ என்ன கொன்னாலும் சரி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் ஒரு தடையாவது ஹரிநாமத்தை சொல்லு. அவ்வளவு கருணை வாய்ந்தவர். ஸோ நித்யானந்த பிரபு என்ன பண்ணுவார், இந்த வீடுகளில் போய் சொல்ல சொல்லுவார், ஒரு தடையாக ஹரிநாமம் சொல்லுங்க. அவங்க சொல்லுவாங்க, ஹரே கிருஷ்ணா எல்லாம் சொல்ல முடியாது. அந்த ஹரே கிருஷ்ணா சொல்ல முடியாதுன்னு இந்த ஹரே கிருஷ்ணான்னு கேட்டவொடனே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷம் குதிக்குவாங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம், ராம ராம, ஹரே. ரெண்டு பேரும் துள்ளி குதிச்சிருவாங்க. இல்ல இல்ல, நீங்க சொல்லியாச்சு, நீங்க சொல்லிட்டீங்க, ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டீங்க. அவ்வளவு அன்பு பகவான் மேல, அவ்வளவு கருணை சைத்திரமா, அப்படி கருணையை வீடியோ பண்றதுல அவ்வளவு கருணை வாய்ந்த நித்யானந்த பிரபு. என்ன பண்ணா, ஜெகாய் மாதா ரெண்டு பேரும் குடிச்சிருந்தா இல்லையா, அப்படி ஒரு உடஞ்ச பானை எடுத்து ஓங்கி அடிச்சிருவான் நித்யானந்த பிரபு தலையில. நித்யானந்த பிரபு மண்டையில் அடிபட்டு மண்டை உடஞ்சு அப்படி ரத்தம் வரும், பிளட்டு வரும். கூட்டத்தில் எல்லாம் பதறிட்டாங்க, ஐயோ இந்த சாது போய் அடிச்சு போட்டானே, போறையா இல்லை ஒன்று அடிச்சு மண்டை உடைக்கணுமா, இப்படி பானை எடுத்து உடச்சிட்டான், மண்டையில் அடிச்சிட்டான். அப்பயும் ரத்தம் வருது, ரத்தம் வந்துட்டு இருக்கு, மண்டை உடஞ்சி ரத்தம் வருது. அப்போ கூட நித்யானந்த பிரபு சொல்றாரு, நீ அடிச்சு அடித்தாலும் பரவாயில்ல, எனக்கு காயமானாலும் பரவாயில்ல, நீ என்னை கொன்னாலும் பரவாயில்ல, தயவுசெய்து ஒரு தடையாவது ஹரிநாமத்தை சொல்லு. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. அப்ப கூட இருந்தா இல்லையா மதாய், அவனுக்கு மனசு மாறிடும், ஜிஜோ என்னடா அது, இவன் சாது அடிச்சு போட்டானே, இவன் அடிச்சு கூட அவர் கோவப்படவே இல்லையே, இவர் அடிச்சு கூட மண்டை உடச்சு கூட அவர் கோவப்படல. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை யாராவது தெரியாம கை தட்டிட்டா கூட அடிச்சு போடுவானே, ஏ என்னடா மேல அடிச்சுட்டே நீ இல்லையா, யாராவது நம்மளை அடிக்க வந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம தூக்கி போட்டு துவச்சிட மாட்டவனே. இவ்வளோதான் நம்மளுடைய குணம், அவ்வளோ அசுர குணம் நம்மகிட்ட. ஆனால் நித்யானந்த பிரபு என்ன பண்ணார், தன்னை அடித்து காயப்படுத்துறவங்க கூட கருணை காமிச்சார், பரவாயில்ல நீ அடிச்சிட்டாலும் பரவாயில்ல, அதை பற்றி நான் கவலைப்படலை, தயவுசெய்து ஹரிநாமத்தை சொல்லுங்க. மதாய் பார்த்தோன்னே மனசில் பதறி போயிடும், அஜிஜோ இப்படி ஒரு சாதுவை நம்ம அடிச்சிட்டோமே. இந்த செய்தி கங்கை கரையில் கூட்டத்தில் பொதுஜனங்க மத்தியில் வீதியில் நித்யானந்த பிரபு இந்த ரெண்டு குடிகாரங்களும் அடிச்சிட்டாங்க ஜெகாய் மதாய் அப்படிங்கிற செய்தி சைதன்ய மகாபுரு வந்து, சைதன்ய மகாபுரு கேள்விப்பட்டோன்னு கண்ணெல்லாம் செவந்துருவார், சைதன்யாவுடைய கண்ணெல்லாம் செவந்து பயங்கரமான கோபம் முகமெல்லாம் அப்படி மாறிடும், அப்படி ரொம்ப வேகமாக வராரு, இப்படி காற்றை விட வேகமாக வராரு சைதன்ய மகாபுரு. வரும்போது சுதர்ஷன் 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 சொல்லிட்டு வர்றார். சுதர்ஷன் எதுக்கு, தலை சீவர் இருக்கும், என்ன ஒரு தைரியம் இருந்தா இந்த ரெண்டு குடிகாரனும் நித்யானந்த பிரபுவை தாக்கி இருப்பாங்க. நித்யானந்த பிரபு யாரு, முழுமுதற் கடவுள், அவரை போய் இவனுக்கு தாக்கிட்டாங்களே அப்படின்னு சைதன்யா கோபத்துல சுதர்சன் கூப்பிடுறாரு. சைதன்ய மாப்பு சுதர்சன் கூப்பிடுறாரு, அந்த இடத்துக்கு வந்தோடனே பயங்கரமான கோபம் சைதன்ய மாப்பு, அப்படி இவங்க ரெண்டு பேரையும் கொல்லணும், உங்க தலையை வெட்டணும் இவங்க தலை. உடனே நித்யானந்த பிரபு என்ன பண்றாரு, சைதன்யாவுடைய பாதங்களை பிடிச்சிக்கிறாரு, மகா பிரபு வேண்டாம் வேண்டாம், இந்த அவதாரத்தோட நோக்கம் அசுரங்களை கொள்றதல்ல, அவங்களுடைய அசுர குணத்தை கொள்றது, தயவுசெய்து அவங்க மன்னிச்சு விட்டுடுங்க, அவங்கள கொண்டுடாதீங்க, நீங்க அவங்கள கொள்றதுக்காக வரல மகாபிரபு, நீங்க அசுரங்களை கொள்றதுக்காக வரல, அசுர குணத்தை கொள்றதுக்காக வந்திருக்கீங்க. இந்த அவதாரத்துல உங்களுக்கு ஆயுதம் சுதர்சன் கிடையாது, இந்த அவதாரத்துல உங்களுக்கு ஆயுதம் சுதர்சன் கிடையாது, என்ன ஆயுதம் எடுத்துன்னு வந்திருக்கீங்க, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே. இதுதான் ஆயுதம், தயவுசெய்து அவரை மன்னிச்சு விட்டுடுங்க. நான் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், ஜெகா என்னை தாக்குனோடனே மகா எனக்கா மதா எனக்கா வந்து பிரார்த்தனை பண்ணா, டேடி சாதுவோட அடிக்கக்கூடாதரா, அவரை அடிக்கக்கூடாதரா, அடிக்காதரா அப்படின்னு அவன் தடுத்துட்டான். அடிக்க வந்த ஜெகாய மதாயை தடுத்துட்டான். அது கேள்விப்பட்டோடனே சைதன்ய மாப்பு சந்தோஷம், அதனால நான் அவனை மன்னிக்கிறேன், உன்னை அடிக்க வந்தவனே தடுத்த மதாய் நான் மன்னிச்சிடறேன், ஆனால் ஜெகாயை மன்னிக்கவே மாட்டேன், ரெண்டு பேருக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு, ஆனால் இவன் நீங்கள் சொன்னதுனால நித்யானந்த பிரபு உங்கள் கருணினால் நான் மதாயை மன்னிச்சிடறேன், ஆனால் ஜெகாயை மன்னிக்க மாட்டேன். என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் சைதன்யாவுடைய பாதத்தில் விழுந்துட்டாங்க, சைதன்யா அப்படியே தாமரை பாதங்கள் விழுந்து பிரார்த்திக்கிறாங்க, மகாபிரபு எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் மிகப்பெரிய குற்றம் அழைச்சிட்டோம், நாங்கள் நித்யானந்த பிரபுக்கு மிகப்பெரிய குற்றம் அழைச்சிருக்கோம், தயவு செய்து எங்களை மன்னிச்சிருங்க, பாதங்களை வந்து கதறி அழறாங்க. யாரு, ஜெகாய் மதாய். சைதன்ய மாப்பு சொல்றாரு, நான் அவங்களுக்காக யார் பிரார்த்தனை பண்றா சைதன்ய மாப்பு இடத்துல, நித்யானந்த பிரபு. நித்யானந்த சொல்றாரு, மகாபிரபு பாருங்க பாருங்க,
அவங்க அழறாங்க, தன்னுடைய தவறை உணர்ந்து அழறாங்க, உங்களோட பாதங்களை விழுந்து பிரார்த்திக்கிறாங்க, தயவுசெய்து அவங்களை மன்னிச்சுடுங்க, எனக்காக அவங்களை மன்னிச்சு விட்டுவிடுங்க. நித்யானந்தருடைய கருணை அவருடைய பிரார்த்தனை இல்லைன்னு மகாபிரபு சொன்னார். நீங்கள் ரெண்டு பேரும் நித்யானந்த பிரபு குற்றம் அழிச்சிட்டீங்க, யார் ஒருத்தர் என்னுடைய பக்தனை குற்றம் அழிச்சாலும் அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன், ஆனால் நித்யானந்த பிரபு உங்களுக்காக பிரார்த்திக்கிறதுனால உங்களை மன்னிச்சு விடுறேன். நீங்கள் செய்த குற்றத்துக்கு அவருடைய பாதங்களை விழுங்க, நீங்கள் செய்த குற்றத்துக்கு நித்யானந்தருடைய தாமரை பாதங்கள் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஒன்னே ஜெகத் மாதா என்ன பண்ணாங்க, நித்யானந்தருடைய தாமரை பாதங்களை விழுந்து நித்யானந்த பிரபு என்ன மன்னிச்சிடுங்க, நாங்கள் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம், குற்றம் அழிச்சிட்டோம், உங்களை தாக்கிட்டோம், தயவுசெய்து எங்கள் மன்னிச்சிடுங்க, உங்கள் கருணையினால தான் எங்கள் சைத்திரமா மன்னிச்சாருங்க, நீங்கள் கருணை கொடுத்ததுனால தான் சைத்திரமா அப்படி எங்களை மன்னிச்சார், அதனால அவருடைய பாதங்களை பிடிச்சி நித்யானந்த பிரபு அவங்க ரெண்டு பேரும் அப்படி கட்டி ஆளிங்கணும் பண்ணி மகாபிரபுட்ட அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி அவங்களை மன்னிச்சிருக்கோம். இப்போ அவங்க மனசு மாறிட்டாங்க, இப்போ கருணை அவங்களுக்கு. இப்படி நித்யானந்த பிரபுடைய கருணையினாலையும் சைதன்யமா அப்படி கருணையினாலையும் மிக பயங்கரமான பாவம், மிக மோசமான பாவ வாழ்க்கையை வாழ்ந்தவங்க, அசுர குணத்தில் இருந்தவங்க ஜிகாய் மதாய் மிக உன்னதமான பக்தராய் நாம ஜபிச்சாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஜெகாய் மதாய் அசுர குணங்கள் எல்லாம் விட்டு பக்தருடைய சங்கத்தில் சேர்ந்து நித்யானந்த பிரபு அத்வைதாச்சாரியர் ஹரிதாஸ் தாக்கூர் இவங்களுடைய சங்கத்தில இருந்து நாம ஜபிக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒரு நாள் யமராஜ், யமராஜ் யார் தெரியுமா, யமராஜ் யாரு, சித்திரகுப்தா இந்த ஜெகாய் மதையோட ரிப்போர்ட் கொடு, ஜெகாய் மதா இது வரைக்கும் பாவம் செய்திருக்காங்களே அதோட ரிப்போர்ட் கொடுங்க. சித்திரகுப்தருக்கு தலையே சுத்தி போச்சு, அவ்வளவு பாவகாரிகள். பிரபு இவங்க பண்ணாத பாவம் கிடையாது, தினமும் மது அருந்துவாங்க, மாமிசம் சாப்பிடுவாங்க, தகாத உறவு பண்ணுவாங்க, சூதாடுவாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க, பொறாம பண்ணுவாங்க, இப்போ பயங்கரமான அசுரங்க. அப்படின்னா அவங்க ரிப்போர்ட் எங்க, பிரபு அது ரிப்போர்ட்டெல்லாம் காணும், அளவிட முடியாத பாவம் பண்ணாங்க, எழுதியே முடிக்க முடிய அளவுக்கு பாவங்கள்லாம் இருந்தது, புஸ்தகம் புஸ்தகமாக போட்டாலும் பத்தாது. ஆனால் அதெல்லாம் என்ன ஆச்சுப்போ, எங்கே போச்சது? ஆ, சித்திரகுப்தா சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் நித்யானந்த பிரபு சைத்திரமா அப்படி கருணையை பெற்று இப்போ நாம ஜபிக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே. சைத்திரமா அப்படி கருணையினால அவங்க எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுபட்டார், மிக உன்னதமான பக்தராயிட்டார். சைதன்ய மகாபுருடைய லீலைகள் அவருடைய கருணை, சைதன்ய மகாபுருடைய கருணையை கேள்விப்பட்டோன்னே நாம சங்கீர்த்தனம் மகாமந்திரத்தை கேள்விப்பட்டோன்னு யமராஜ் துள்ளி குதிக்கிறார். யமராஜ் அவருடைய யமலோகத்தில் கீர்த்தனம் பாடி ஆடுறார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி சைதன்ய மகாபிரபு நித்யானந்தருடைய கருணையை எண்ணி தேவர்கள் இந்திரன் சந்திரன் வருணன் அக்னி வாயு யமராஜ் எல்லாம் கீர்த்தனம் பாடி ஆடுறாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி ஜெகாய் மதாய் அசுரகுணம் உள்ளவங்க மிக உன்னதமான பக்தராயிட்டாங்க, இப்ப பக்தர்களுக்கெல்லாம் சேவை பண்றாங்க. அப்போ ஒரு நாள் ரெண்டு பேர் அழறாங்க, நித்யானந்த பிரபுட்ட வந்து அழுகிறாங்க, நித்யானந்த பிரபு நாங்கள் எவ்வளோ மோசமான உங்களை போய் காயப்படுத்திட்டோமே, நாங்கள் எங்களால் அதை மறக்கவே முடியல, அதை நினைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு அழுகு அழுகியாக வருது. நித்யானந்த பிரபு சொன்னாங்க, அம்மா வந்து சில நேரம் அம்மா அப்பா அம்மா இருப்பாங்க, அம்மா இருக்காங்க, அம்மா எப்பயாவது குழந்தை அடிச்சிடும், அம்மாவுக்கு அது வலிக்குவா செய்யும், இல்லை அம்மா தான் அதை வந்து குற்றமாக எடுத்துக்குவாங்களா, ஸோ நீங்கள் என் குழந்தைகள், நான் உங்களுக்கு மேலே கோவப்படணும், நான் இதை குற்றமாக எடுத்துக்கணும், நான் நீங்கள் என் குழந்தைகள் தான், நீங்கள் பண்ண குற்றத்தை நான் பொறுத்துக்கிட்டேன், நீங்கள் என்னைக்காக இருந்தாலும் நீங்கள் ஒரு நாள் நல்ல குழந்தை ஆகிங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் வந்து உங்கள் மேலே கோவப்படவே இல்லை, எனக்கு உங்கள் மேலே எந்த ஒரு கோபம் கிடையாது, ஆனாலும் இவங்களுக்கு தாங்க முடியல அழுதுகிட்டே இருக்காங்க.
இதுக்கேதான் நான் பிராய்ச்சியத்தை பண்ணணும். நித்யானந்த பிரபு உங்களை அடிச்சு காயப்படுத்திட்டோம், ஸோ தயவுசெய்து நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. தென் நித்யானந்த பிரபு சைதன்ய மகாபிரபு சொன்னாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க, கங்கை கரையில் அழகான படித்துறை கட்டுங்க, கங்கையில் படி கட்டும் கங்கை கரையில், அதில் பக்தர்லாம் வந்து குளிக்க வருவாங்க, ஸ்நானம் பண்ண வருவாங்க, பூஜை பண்ண வருவாங்க, அவங்க பாதங்களை எடுத்து பிரார்த்தனை பண்ணுங்கள், அவங்களுக்கு சேவை பண்ணுங்கள், அவங்களுக்கு பிரசாதம் கொடுங்க, அவங்க பாதம் தூசி எடுத்து இந்த தலையில் வச்சுக்கோங்க. இப்படி வைஷ்ணவ சேவை பண்ணுறது மூலமாக, அவங்க கங்கையில் குளிக்கிறதுக்கு உதவி செய்கிறது மூலமாக நீங்கள் வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலாம், எல்லா விதமான பாவத்தையும் நீங்கள் விடுபட்டுடுவீங்க, உங்களுக்கு குற்றமெல்லாம் போயிடுங்க. இப்போ இன்றைக்கு நம்ம நவதீப மாயாப்பூரில் போனோம்னா ஜெகாய் மதாய் காட்னு இருக்கு, காட்னா படித்துறை, ஜெகாய் மதாய் காட், ஜெகாய் மதாய் சேர்ந்து கட்டிய படித்துறை, அங்கே வரக்கூடிய வைஷ்ணவர்கள்லாம் சேவை பண்ணுவாங்க, அவங்களுடைய தாமரை பார்த்து தூசி எடுத்த தலையில் வச்சுக்குவாங்க, அவங்களுடைய பாதங்களை விழுந்து அவங்களுடைய கருணையை வேண்டி பிரார்த்தனை பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிரசாதம் கொடுப்பாங்க, என்ன எப்பவுமே அங்கிருந்து நாம ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த உன்னதமான லீலை ஜெகாய் மதாய் லீலை மூலமா சைதன்ய மகாபிரபு எவ்வளவு கருணை வாய்ந்தவர், அசுரகுணம் உள்ளவங்களை கூட தன் கருணையை கொடுத்து நித்யானந்த பிரபு சைதன்ய மகாபிரபு மிக உன்னதமான பக்தராகிட்டார். தன் சைதன்ய மகாபிரபு ஒரு நாள் தன் சகாக்கள் இடத்துல சொல்கிறாங்க, தன் அவர் சைதன்ய மகாபிரபு சகாக்களுடைய பக்தர்கள்லாம் கூடியிருக்காங்க, எல்லார் முன்னிலையும் சொல்கிறார் சைதன்ய மகாபிரபு, இந்த ஜெகாய் மதாய் ரெண்டு பேரும் இப்போ மிக உன்னதமான பக்தராகிட்டாங்க, அவங்க செய்த பாவங்கள்லாம் அவங்களை விட்டு போயிடுச்சு, அவங்க மிகவும் தூய்மையானவங்களாயிட்டாங்க, ஆனால் அவங்க பாவங்கள்லாம் இப்போ எங்கிட்ட இருக்கு, அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன், அவங்க செய்த பாவங்களெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னார். யார்? சைதன்யா சைதன்ய மகாபிரபு. சைதன்ய மகாபிரபு என்ன இடத்துல இருப்பார்? உருக்கிய பொன்னிறத்தில் இருப்பார் சைதன்ய மகாபிரபு. ஆனால் சைதன்ய மகாபிரபு ஜெகாய் மதாயோட பாவத்தை ஏற்றுட்டேன்னு சொன்னோடனே இந்த பொன்னிறமான சைதன்ய மகாபிரபு கருப்பு நிறத்தில் ஆயிடுவார், கௌர சுந்தர் ஷியாம சுந்தர் ஆயிட்டார் பாருங்க அப்படின்னு அந்த கருப்பு நிறத்தில் ஆயிட்டார் சைதன்ய மகாபிரபு. நான் இன்று எல்லோரும் முன்னிலையும் சொல்கிறேன், யாரெல்லாம் வைஷ்ணவ அபராதம் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் வைஷ்ணவருக்கு குற்றம் இழைக்கிறாங்களோ, வைஷ்ணவர்களுக்கு குறை கண்டுபிடிக்கிறாங்க, குற்றம் காண்றாங்களோ, இந்த பாவமெல்லாம் அவங்களுக்கு போகும். இந்த ஜெகாய் மதாய் செய்த பாவங்கள்லாம் யாருக்கு போகும்? யாரு கொடுக்குறா? சைதன்ய மகாபிரபு. வைஷ்ணவருக்கு அபராதம் பண்றவங்களுக்கு அந்த பாவம் போயிடும். அப்ப நம்ம வைஷ்ணவ அபராதம் பண்ணா என்ன ஆகும்? பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு அபராதம் பண்ண குற்றம் இழைத்தா ஜெகாய் மதாய் பாவம் இன்ஸ்டால்மெண்ட்ல நமக்கு வந்துட்டு இருக்கும், அவ்வளவுதான், நம்ம நரகத்துக்கு போக வேண்டியதான், ரைட். ஸோ இந்த அற்புதமான லீலை மூலமா சைதன்ய மகாபிரபு அவர் எவ்வளவு கருணை வாய்ந்தவர், தன் பக்தர்கள் மேலே எவ்வளவு பிரியமானவர், தன் பக்தரிடத்தில் எவ்வளவு அன்பு பரிமாற்றம் பண்றவர், தன் வைஷ்ணவனுக்கு அபராதம் பண்ணா சைதன்ய மகாபிரபு மன்னிக்க மாட்டார், ரைட். இந்த அற்புதமான லீலை, இது சைதன்ய மகாபிரபு நவதீபத்தில் லீலை. சைதன்ய மகாபிரபு நாம சங்கீதத்தை தொடங்கி நவதீபத்தில் இந்த மாதிரி அற்புதமான லீலைகளை நிகழ்த்தினார். இப்படி தினமும் சிவாஸ்தாக்குரா வீட்டில், தினமும் சிவாஸ்தாக்குரா வீட்டில் நாமசங்கீதம் நடக்கும், பக்தர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே நாமசங்கீதம். அப்போ ஒரு நாள் சுக்லாம்பர பிரம்மச்சாரின்னு ஒரு பக்தர், சுக்லாம்பர பிரம்மச்சாரி. ஸோ சுக்லாம்பர பிரம்மச்சாரி ரொம்ப எளிமையான ஒரு வைஷ்ணவர், ஒரு சாது பிரம்மச்சாரி. அவர் என்ன பண்ணுவார்? தினமும் ஹரிநாமம் ஜபிச்சுக்கிட்டே இருப்பார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ அவருடைய எப்படி அவர் உயிர் வாழ்வார்னா, கொஞ்சம் பிக்ஷை எடுத்து வருவார், கொஞ்சம் தெருக்கல்ல போய் பிக்ஷை எடுப்பார், அந்த பிக்ஷை கிடைக்கக்கூடிய உணவை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தார் தானியங்கள். அதுவும் அரிசியெல்லாம் ஒன்றும் விலை உயர்ந்த அரிசியெல்லாம் போட மாட்டாங்க, சாதாரணமான அரிசி, அதை வாங்கிட்டு வந்து அதை கழுவி அதை போகா பண்ணி பகவானுக்கு பிரசாதம் கொடுத்து அதை சாப்பிடுவார். யாரு? சுக்லாம்பர பிரம்மச்சாரி. எப்போ ஷோல்டரில் ஒரு தோல் பை மாட்டியிருப்பார், ஷோல்டரில் ஒரு பை இருக்கு, அந்த பையில தான் அரிசி தானம் வாங்குவார். அப்போ சைதன்யம் அப்புறம் அவரை பார்த்துட்டே இருப்பார், இந்த சுக்லாம்பர பிரம்மச்சாரி எவ்வளோ எளிமையான பக்தராக இருக்கார், எவ்வளோ பணிவானவர், எவ்வளோ எளிமையானவர், எவ்வளோ துறவர வாழ்க்கை வாழ்றார், அவருக்கு பௌதிக ஆசை கிடையாது, புலன்பு விஷயங்களில் பற்றுதல் கிடையாது, எப்பவுமே கிருஷ்ணா மேலே தான் அவருக்கு பற்றுதல், பகவான் மேலே அவருக்கு அன்பு, சைதன்ய மகாபிரபு மேலே அவ்வளோ பிரியம்,
எப்பவுமே நாம ஜபிச்சுக்கிட்டே இருக்காரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி ஜபம் பண்ணிட்டே இருப்பாரு. அப்புறம் கொஞ்சம் பிக்ஷை எடுத்துட்டு வருவாரு. தென் நாம சங்கீர்த்தில பக்தருடைய சங்கீர்த்தனத்தை வந்து கலந்துக்குவார். சைத்திரமா நாம சங்கீர்த்தம். அப்போ ஒரு நாள் சைத்திரமா என்ன பண்ணியிருந்தாரு, கீர்த்தனை பாடி நடனம் ஆடிட்டு இருந்தவர் அவர் பையிலிருந்து இந்த அரிசி பிடிக்கிறார். யார் பையிலிருந்து? சுக்லாம்பர பிரம்மச்சாரி பையிலிருந்து அரிசி பிடுங்கி அதை சாப்பிட போயிடுவார். சுக்லாம்பர பிரம்மச்சாரி சொல்லுவார், மகாபிரபு மகாபிரபு இதை நீங்க சாப்பிடக்கூடாது, இது உங்களுக்குள்ள பிரசாதம் இல்லை, இதை சாப்பிடாதீங்க நீங்க. இல்லை இல்லை, நீ வந்து என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்க, உங்ககிட்ட இருந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன், உன் கையால் நான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவர் பையிலிருந்து அந்த அரிசி எடுத்து மகாபிரபு சாப்பிடுவார். பாருங்க, மகாபிரபு முழுமுதற் கடவுள், முழுமுதற் கடவுள் பகவான். ஆனால் யார்கிட்ட பிரசாதம் வாங்கி சாப்பிட்றாரு? சுக்லாம்பர பிரம்மச்சாரி. ரொம்ப எளிமையான ஒரு சாதாரண பணிவான பக்தர், ரொம்ப எளிமையான பக்தர். ஆ சுக்லாம்பர பிரம்மச்சாரிட்ட பிரசாதம் வாங்கி சாப்பிட்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? மகாபிரபுவுக்கு வசதி உள்ளவங்க எது பழைக்கிறாங்கன்னு பார்க்க மாட்டேன். ஒரு பெரிய செல்வந்தராக இருக்காரா, உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்காரா, தனக்கு விதவிதமான பலகாரம் கொடுக்குறாரா மகாபிரபு பார்க்க மாட்டேன். அதே சமயம் சுக்லாம்பர பிரம்மச்சாரி மாதிரி ரொம்ப ஏழ்மையாக வாழ்கிறவங்க, ரொம்ப எளிமையாக, ரொம்ப ஏழ்மை, பிக்ஷை எடுத்து வந்து தான் சாப்பிட்றாரு. அப்படி ஏழ்மையாக வாழ்கிறவர்கிட்ட மனதில் முழுக்க முழுக்க சைத்திரமா அன்பு, அந்த பிரசாதம் சாப்பிட்டார் கிருஷ்ணா சைத்திரமா. பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமிய பக்தியா பிரச்சதி ததகம் பக்தி உபகர்த்தம் அஸ்நாமி பிரியதாத்மனா. பிரியதாத்மனா அன்போட பக்தியோட. அப்போ தன் பக்தன் இடத்துல பகவான் என்ன எதிர்பார்க்கிறாரு? அன்பு பக்தி, எளிமையான பக்தி, எளிமையான வாழ்க்கை, அன்பு, ஏழ்மையாக வாழ்றார் சுக்லாம்பர பிரம்மச்சாரி. அவ்வளோ உன்னதமான பக்தர். ஸோ இந்த லீலை மூலமாக சைத்தன்ய மகாபிரபு தன் பக்தர்கள் தன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தாலும் அவங்ககிட்ட அன்பு பரிமாற்றம் செய்வார். அவங்க என்ன குலம் என்ன கோத்திரம் அவங்க எப்படி வாழ்கிறாங்கலாம் பார்க்குறதில்ல, அவர் என் மேலே அன்பு வச்சுருக்காங்களா, என் மேலே அன்பு வச்சுருக்காங்களா அப்படின்னா பகவானே வந்து எடுத்துக்குவார். நம்மகிட்ட நம்ம படிக்கூடிய ஆஃபரிங், நம்ம படிக்கூடிய உணவை பகவானே நேரடியாக வந்து எடுத்துக்குவார். எப்படி? நம்ம ஏழ்மையாக ரொம்ப எளிமையாக பணிவாக வாழ்ந்தோம்னா, ரொம்ப எளிமையான பணிவான பக்தன் அர்ப்பணிக்கூடியதை பகவான் நேரடியாக வந்து வாங்கிக்குவார். ஆனால் அதே சமயம் பக்தி இல்லாமல் அகங்காரத்தில் கர்வத்தில் நான் உயர்ந்த குலம் எனக்கு எல்லாம் தெரியும் நான் எல்லாம் பண்ணிடுவேன்னு நினச்சா பகவான் அதை தொடவே மாட்டேன், அந்த நிவேதனத்தை பகவான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஜெய் ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி ஜெய். இதுதான் சைத்தன்யம் அப்படி கருணை. ஸோ இப்படி சைதன்ய மகாபிரபு நவதீபத்தில் ரொம்ப அற்புதமாக லீலை பண்ணிட்டுருக்கு. இந்த லீலை மூலமாக சுக்லாம்பர பிரம்மச்சாரியுடைய தெய்வீகமான குணங்கள், அவருடைய எளிமை, அவருடைய பணிவு இந்த உலகத்துக்கு காமிச்சார். இந்த இன்னொரு பக்தர் முராரி குப்தர். முராரி குப்தர் சைதன்யமாவுக்கு மிக பிரியமான பக்தர். முராரி குப்தா ஒரு சாதாரண மருத்துவ குடும்பத்தில் ஒரு இந்த ஆயுர்வேத மருத்துவம் பண்ணுறாங்களே மருத்துவர், வைத்தியர், வைத்திய குலத்தில் பிறந்தவர். யாரு? முராரி குப்தா. அவர் வைத்திய குலத்தில் பிறந்திருந்தாலும் அவர் மிக உன்னதமான பக்தர். எப்பவுமே சைதன்ய மகாபிரபு மேலே அளவிட முடியாத அன்பு வச்சிருந்தார். எப்பவுமே நாம ஜபிச்சுட்டே இருப்பார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. முராரி குப்தர் ஒரு தடவை என்ன பண்ணுவாரு, சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க. சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு ரெண்டு பேரும் உட்காந்துருக்கும் போது முராரி குப்தர் என்ன பண்ணுவார், நேராக வந்து சைதன்ய மகாபிரபு நமஸ்காரம் பண்ணுவார், மகாபிரபுக்கு நமஸ்காரம் பண்ணுவார். மகாபிரபுக்கு அதை பார்த்த உடனே கோவம் வந்துடும், நீ ஏன் எனக்கு முதல் நமஸ்காரம் பண்ணுற, நீ நித்யானந்த பிரபுக்குள்ள பண்ணணும், இவர் ஏன் எனக்கு முதல் நமஸ்காரம் பண்ணார், அப்போ இவர் நித்யானந்த பிரபு யாருன்னு காமிக்கணும், இவருக்கு நித்யானந்த பிரபு யாருன்னு காமிச்சு கொடுக்கணும். ஸோ அன்னைக்கு ராத்திரி அப்பவே சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், இனிமேல் வந்து எனக்கு நமஸ்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி நித்யானந்த பிரபுக்கு முதல்ல பண்ணணும், முதல்ல நித்யானந்த பிரபுக்கு நமஸ்காரம் பண்ணணும், அதுக்கப்புறம் எனக்கு பண்ணணும். முராரி குப்தர் புரியல ஏன் மகாபிரபு இப்படி சொன்னாருன்னு. ஸோ அன்றைக்கி ராத்திரி அவர் கனவுல சைதன்ய மகாபிரபு, சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணா, நித்யானந்த பிரபு பலராம், ரைட், அப்படி நீல நிற ஆடை உடுத்தியிருக்கார், பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்கார், அப்படி கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி காது வரை நின்றுருக்கு.
கையில ஒரு ஏற்கலப்பையும் கதையும் வச்சிருக்க. அப்படி அழகான ரதத்துல நித்யானந்த பிரபு வர்றார். பலராமர் நித்யானந்த பிரபு வர்றாரு, பக்கத்திலே சைதன்ய மகாபிரபு இருக்காரு. அப்ப புரிஞ்சுட்டாரு யாரு? முராரி குப்தா. சைதன்ய மகாபிரபு புரிய வச்சார் அவருக்கு, நித்யானந்த பிரபு வேற, நான் வேற இல்ல. நித்யானந்த பிரபு பலராமர் ஆதி குரு. ஸோ ஃபர்ஸ்ட் குருவுக்கு நம்ம வந்தனை செய்யணும். குருவோடைய கருணை இருந்தாதான், குருவோடைய கருணை இருந்தாதான் கிருஷ்ணாவுடைய கருணை கிடைக்கும். சைதன்ய மகாபிரபு கருணை இருந்தாதான், சாரி நித்யானந்த கருணை இருந்தாதான். அந்த கனவு பார்த்த உடனே முரரி குப்தா பிரமிச்சு போயிட்டார். நான் அடுத்த நாள் காலையில வந்து நேரா முதல்ல நித்யானந்த பிரபு நமஸ்காரம் பண்றேன், தென் அதுக்கப்புறம் சைதன்ய மகாபிரபு நமஸ்காரம் பண்றேன். தென் மகாபிரபுக்கு ரொம்ப சந்தோஷம், இப்ப புரிஞ்சுட்டார் நித்யானந்த பிரபு யாருன்னு. நித்யானந்த பிரபு யாரு? பலராம். யார் ஒருத்தர் நித்யானந்த பிரபு நிராகரிச்சுட்டு சைதன்ய மகாபிரபு ஏற்றுக்கொள்ள நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சைதன்ய மகாபிரபு கருணை கிடைக்கவே கிடைக்காது. நித்யானந்த பிரபு கருணை இல்லாம சைதன்ய மகாபிரபு கருணை கிடைக்கும். சோ இப்படி முராரி குப்தருக்கு அவ்வளவு நெருக்கம் சைதன்ய மகாபிரபு கூட. ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு நிறைய சாப்பிட்டு அஜீர்ண கோளாறுன்னு வராரு. ஏன்னா முராரி குப்தர் யாரு? ஒரு வைத்தியர் இல்லையா. முராரி குப்தர் வீட்டுக்கு சைதன்யர் ஓடி வர்றார். முராரி குப்தா, எனக்கு அஜீர்ண கோளாறு, எனக்கு டைஜஷன் ஆக மாட்டேங்குது, இதை நீ தான் சரி பண்ணணும். மகாபிரபு நான் என்ன பண்ணுவேன்? நேராக போய் என்ன பண்ணார் சைதன்ய மகாபிரபு? முராரி குப்தர் தண்ணி குடிப்பார் இல்லையா, அந்த டப்பா பழைய பாத்திரம் அதில் எடுத்து தண்ணி குடிச்சிடுவார். முரரி குப்தா அழுவார், மகாபிரபு மகாபிரபு இது பண்ணாதீங்க, நீங்க முழுமுதல் கடவுள், நீங்க போய் நான் பயன்படுத்துற பாத்திரத்தை பயன்படுத்தலாமா, நான் குடிக்கிற டம்ளர் நீங்க குடிக்கலாமா, நான் குடிக்கிற பாலில் நீங்க தண்ணி குடிக்கலாமா, மகாபிரபு வேணாம் அப்படின்னு ஒரு தாமரை பாதம் விழுந்து கதறி அழற. யாரு? முரரி குப்தா. சைதன்ய மகாபிரபு சொன்னார், இந்த பாரு, இந்த தண்ணி குடிச்சோடனே என்னுடைய அஜீர்ணம் சரியாயிடுது, உன் பானையில தண்ணி குடிச்சவொடனே உன்னுடைய பானையில் இருக்கக்கூடிய அந்த டம்ளர்ல தண்ணி குடிச்சவொடனே அஜீர்ண கோளாறு சரியாயிடுச்சு. இந்த மாதிரி மகாபிரபுக்கு தன் சகாக்கள் தன் பக்தர்கள் மேல அவ்வளவு பிரியம், அவ்வளவு அன்பு பரிமாற்றம். இன்னொரு நாள் என்ன பண்ணாரு முராரி குப்தா? அவங்க வீட்டுல அவங்க மனைவிட்டு போகா தயார் பண்ண சொன்னாரு கிருஷ்ணாவுக்கு. போகா தயார், சாதம், நெய் சாதம், உப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பிரசாதம் தயார் பண்ற. போகா படைக்கும் போது அப்படி ஆகாசத்துல வீசுறாரு. சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு பர்சனலா வந்து ஏத்துக்கிறாங்க அவருடைய ஆஃபரிங். அவர் படிக்கூடிய போகாவ பகவானு நேரடியா வந்து ஏத்துக்கிறாரு. இப்படி அவருக்கு ரொம்ப சந்தோஷம், பகவான் ஏத்துக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அப்படி துள்ளி குதிக்கிறாரு. இப்படி ஒரு ஒரு மதம் பிடிச்ச மாதிரி, ஒரு பைத்தியக்கார மாதிரி, ஒரு உண்மத்த ஒரு மத யான மாதிரி ஆயிட்டாரு. யாரு? முராரி குப்தா. துள்ளி குதிச்சு அரிசியில அந்த சாதம் எல்லாம் தூக்கி வீசுறாரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே. அவங்க மனைவி பார்த்து ரொம்ப ஆச்சரியம், என்னாச்சு இவருக்கு, ஏன் இப்படி பிரசாதம் எல்லாம் தூக்கி தூக்கி வீசுறாரு, இவர் என்ன பண்றாருன்னு புரியலையே அப்படின்னு ஆச்சரியத்துல பாக்குறாங்க. இப்படி எல்லா பிரசாதத்தையும் வீசுறாரு மகாபிரபு, நித்யானந்த பிரபு ஏத்துக்கிறாங்க எல்லாத்தையும். அடுத்த நாள் சைதன்ய மகாபிரபு வர்றாரு. மகாபிரபு யார் வீட்டுக்கு? முராரி குப்தா வீட்டுக்கு. முராரி குப்தா, எனக்கு அஜீர்ண கோளாறு, வயிறு சரியில்லை, எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு நீ தான் மருந்து கொடுக்கணும். நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படி? நீ தான் எனக்கு நேற்று புள்ள நெய் சாதம் கொடுத்தியே, நீ கொடுத்த நெய் சாதம் அதிகமாக நான் போது போதுக்குன்னு நீ நிறைய கொடுத்துட்டே இருந்தேன், அதை சாப்பிட்டதுனால தான் எனக்கு அஜீர்ண கோளாறு. அப்போ முராரி குப்தருக்கு அப்படியே பிரமிச்சு போயிட்டாரு. அப்போ நான் படுத்த ஆஃபரிங், நான் கொடுத்த ஆஃபரிங், நான் என்னுடைய நெய்வேத்தியத்தை மகாபிரபு ஏத்துட்டாரு. அப்படியே ஒரு பாதங்கள் வந்து நமஸ்கரிச்சு பிரார்த்திக்கிறார், மகாபிரபு நீங்க எவ்வளவு கருணை வந்து என்னுடைய நிவேதனத்தை நீங்க ஏத்துட்டீங்களா அப்படின்னு அவருடைய பாதங்களை தாமரை பாதங்கள் வந்து கதறி அழற முராரி குப்தா. அப்படியே சைதன்யா அப்படியே அவருடைய கட்டி தழுவி ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன், ரைட். சோ இப்படி அவ்வளவு அன்பு பரிமாற்றம் முராரி குப்தருக்கும் சைதன்ய மகாபிரபு. ஒரு நாள் முராரி குப்தா வந்து ராமர் மேல ரொம்ப பிரியம், ராமர் மேல ரொம்ப அட்டாச்மெண்ட், எப்பவுமே ராமநாம சொல்லிட்டே இருப்பார், ராமா ராமா ராமான்னு ராமநாம சொல்லிட்டே இருப்பார். அப்போ ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு முராரி குப்தரை கூப்பிட்டார். முராரி குப்தா, நீயே ராமநாம சொல்ற, நீ கிருஷ்ண நாமத்தை தான் சொல்லணும், நீ வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் தான் சொல்லணும், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே. நீ ஏன் கிருஷ்ண நாமத்தை சொல்லாம ராமநாமத்தை சொல்ற? கிருஷ்ண நாமத்தை தான் நீ சொல்லணும்.
முராரி குப்தர் சொல்றாரு, மகாபிரபு நான் பிறந்ததுலேருந்தே ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்கேன், என்னால் மாற்ற முடியல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் முயற்சி பண்ணுறேன். அவன் வந்து முயற்சி பண்ணுறாரு, ஒரு நாள் ராமநாமத்தை விட முடியல, கிருஷ்ணநாமம் அவர்கிட்ட வரமாட்டேங்குது, ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு இருக்காரு, கிருஷ்ணநாமத்தை சொல்ல முடியல. அப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ முராரி குப்தருக்கு ரொம்ப கவலை, இது யார் சொன்ன கட்டளை, இது சைதன்யமா அப்படின்னு கட்டளை இருக்காரு கிருஷ்ணநாமத்தை சொல்ல சொல்லி, ஆனால் இப்போ என்னால் சொல்ல முடியல. அப்போ என்ன ஆகிடும், நான் மகாபிரபுடைய கட்டளையே நிராகரித்த மாதிரி, அவருக்கு அவமரியாதை பண்ண மாதிரி, அவருக்கு குற்றம் இழைத்த மாதிரி, சரி எப்படியாவது இதுக்கு என்ன பண்ணுறது, ஆனால் என்னால் ராமநாமத்தை சொல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு அழறாரு. யாரு? முராரி குப்தர். முராரி குப்தர் என்ன பண்ணிட்டாரு, கடை வீதியிலப்போ ஒரு பெரிய கத்தி வாங்கி வச்சுக்கிட்டேன், ஷார்ப் நைஃப், ரொம்ப கூர்மையான கத்தி, இந்த கத்தி வாங்கி அவர் வீட்டில் பதுக்கி வச்சுருக்கார். அழறார், இனி நான் உயிர் வாழ்றது அர்த்தமே இல்லை, நான் தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான், ஏன்னா மகாபிரபு என்ட்ட வந்து கிருஷ்ணநாமத்தை சொல்ல சொல்கிறார், என்னால் சொல்ல முடியல, மகாபிரபுடைய கட்டளை என்னால் நிறைவேற்ற முடியல, அதனால் நான் உயிர் வாழ்ந்த என்ன பிரயோஜனம், இந்த உடலை மாற்றிக்கணும்னு சொல்லி ஒரு கத்தி வாங்கி தன்னுடைய படுக்கை அடியில் வச்சிருக்காரு. யாரு? முராரி குப்தர். அடுத்த நாள் சைதன்ய மகாபிரபு வீட்டுக்கு வரார், மகாபிரபு வீட்டுக்கு வரார், வந்து முராரி குப்தர் அன்போடு வரவேற்கிறார், வாங்க மகாபிரபு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப பாக்கியம், உங்கள் பாதம் எங்கள் வீட்டில் பண்ண ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வரவேற்று சைத்திரமா பாதங்களை விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம். மகாபிரபு முராரி குப்தா, நீ ஒரு விஷயம் ஒரு பொருளை மறைச்சி வச்சிருக்க, நீ வந்து ஒரு பொருளை மறைச்சி வச்சிருக்க, எனக்கு அது எனக்கு வேணும். முராரி சொன்னா, இல்லை மகாபிரபு நான் ஒன்றும் மறைச்சி வைக்கலையே, நீ என்ன ஏமாத்துற, நீ கொண்டு வாதையே, எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஏமாற்ற முடியாது. நீ என் முராரி குப்தா போய் அந்த பெரிய கத்தி எடுத்துட்டு வர, பாத்தியா இது எதுக்கு ஒழிச்சு வச்சிருக்க, நீ மகாபிரபு நீங்கள் என்னட்டு கிருஷ்ணநாமம் சொல்ல சொல்கிறீங்க, ஆனால் என்னால் ராமநாமத்தை சொல்லாமல் இருக்க முடியல, அதனால் உங்கள் கட்டளையை நிறைவேற்றாமல் நான் உயிர் வாழ்றதோட நான் இந்த உடலை மாச்சிட்டு தான் மேல்னு முடிவு பண்ணிட்டேன். என் மகாபிரபு சொன்னார், முராரி குப்தா அப்படி கட்டி பிடிச்சிட்டாரு, கட்டி ஆளுங்கன்னு கட்டி தழுவிக்கிட்டார். முராரி குப்தா, நான் உன்னுடைய பக்தியை பரிசோதனை பண்ணுற அந்த மாதிரி சொன்னேன், நீ என்னுடைய நித்தியமான சேவகன், நீ முற்பிறவியில் ஹனுமான், ராமலீலையில் நீ வந்து ஹனுமான், ஹனுமான் யாருடைய சேவகர், ராமர் ஹனுமான் மறக்க முடியுமா, ஹனுமானே நீ ஹனுமானா இருந்த நீயே இப்ப முராரி குப்தரா தோன்றி இருக்கிறதுனால உனக்கு இயல்பாவே ராமர் மேல அன்பு, உன்னால ராமநாமத்தை சொல்லாம இருக்க முடியாது, எனக்கு உன் மேல ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நீ எப்பவுமே என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்க, ராமா ராமா ராமா, ஆனா உன்னுடைய அந்த பணிவு உன்னுடைய பக்தி இந்த உலகத்துக்கு காமிக்கதான் இந்த மாதிரி நான் லீலை பண்ணு, நீ தாராளமா நீ வந்து ஹனுமான் இல்லையா, அதனால உன்னால ராமநாமத்தை உன்னால நிறுத்த முடியாது, தாராளமா நீ சொல்லு, எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், ஆனா நான் உன்னை பரீட்சை பண்ணி பார்த்தேன், ஒருபோது இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியம் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த கத்தி வாங்கி வர்றாரு சைத்தன்ய மகாபிரபு. ஜெய் ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி ஜெய். பாருங்க முராரி குப்தருக்கு எவ்வளவு அன்பு சைத்தன்ய மகாபிரபு மேல், மகாபிரபுக்கு தன் பக்தர் மேல எவ்வளவு அன்பு. ஸோ இந்த மாதிரி நவதீபத்துல எண்ணற்ற பக்தரோட லீலைகள், நவதீபத்துல சைத்தன்ய மகாபிரபு சங்கீர்த்தியை ஆரம்பிச்சோடனே சைத்தன்ய மகாபிரபு தன் சாக்களோட நவதீபத்துல நாமசங்கீர்த்த லீலை பண்றாரு, பலபட்ச ஸ்ரீதரா, முகுந்த தத்தா, முராரி குப்தர், இவங்க கூட எல்லாம் நிறைய அன்பு பரிமாற்றம், இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையான பக்தர்கள், சுக்லாம்பர பிரம்மச்சாரி, ஸ்ரீதர் பண்டிட், முராரி குப்தர், முகுந்த தத்தர், இவங்களாம் ரொம்ப ரொம்ப வாசுதேவ தத்தர், இவங்களாம் ரொம்ப ரொம்ப எளிமையான பணிவான பக்தர்கள், அவங்களுடைய உயிர் ஆத்மா எல்லாமே சைத்தன்ய மகாபிரபு தான், அவருக்கு சேவனம் பண்ணுறது தான், அவர் மேலே அவ்வளோ அன்பு இவங்களுக்கெல்லாம், சைத்தன்ய மகாபிரபுக்கு அவங்க தான் உயிர், அந்த பக்தர்கள் தான் உயிர் ஆத்மா, அவங்க மேலே அவ்வளோ அன்பு வச்சிருப்பார் சைத்தன்ய மகாபிரபு. ஸோ இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு தன் சாகர்களோட நவதீபத்தில் நாமசங்கீத லீலை பண்ணிட்டுருக்கார். ஸோ இப்படி மகாபிரபுடைய கருணையினால நாமசங்கீர்த்தனம் ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் கொண்டு சேர்த்தவர் ஸ்ரீல பிரபுபாத். பிரபுபாதர் சைத்தன்ய மகாபிரபுடைய பிரதிநிதி, சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. எப்படி நவதீபத்தை இருக்கல ஹரிநாம சங்கீர்த்தனத்தை வந்து சைதன்ய மகாபிரபு ஸ்தாபனம் பண்ணாரோ அது போல உலகம் முழுவதும் இத்தாலி, ஐரோப்பா, ஜெர்மன், ரஷ்யா, சைனா, ஆப்பிரிக்கா, பல பல நாடுகள்ல உலகம் முழுவதும் சைதன்ய மகாபிரபு போதனைகளை பிரபுபார் கொண்டு போய் சேர்த்தார். இன்னைக்கு நவதீப தெருக்கல்ல ஸ்டார்ட் பண்ண நாம சங்கீர்த்தனம் உலகம் முழுவதும்
பக்தர்கள் ஒன்று சேர்ந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கீர்த்தனை பாரு. இப்படி எல்லாரும் பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியருடைய கருணையினால அவருடைய புஸ்தகங்களை படிக்கிறதுனால கீர்த்தனத்துல கலந்துக்கிறதுனால எல்லா விதமான அசுர குணங்களை விட்டு தெய்வீகமான குணம் வந்து நல்ல பக்தராயின். இப்போ நம்மளும் பிரபுபாதரை அடிச்சு விட்டு பின்பற்றி அவருடைய புஸ்தகங்களை படித்து பக்தருடைய சங்கத்திலேருந்து நாம ஜபிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளும் ஒரு நாள் நல்ல பக்தராயிடும். அசுர குணங்களை விட்டு தெய்வீகமான குணங்களை வளர ஆரம்பிச்சு. ரைட், ஹரே கிருஷ்ணா.